யுத்தத்தினால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட சொத்துழப்புகளுக்கான நட்டகட்டின் ஒரு பகுதியையேனும் நல்லாட்சி அரசாங்கமும் வழங்க தவறியுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட பிரஜைகள் உரிமைகளுக்கான அமையத்தின் நிர்வாக உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்திலும் நிலைமாறு கால நீதி தோல்வியடைந்ததையிட்டு எமது மக்கள் பெரும் கவலையுடனும் மன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையிலுமே தென்படுகின்றார்கள். இந்த யுத்த கால பகுதிகளில் எமது மக்களிடந்த இந்த சொத்துக்கள் மற்றும் அவர்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து மற்றும் வாகனங்கள் இவ்வாறு பல பொருட்களை இழந்துள்ளார்கள். இந்த பொருட்களுக்குரிய எந்த விதமான நஷ்டஈடும் கடந்த அரசாங்கத்தினால் இவர்களுக்கான நஷ்டஈடுகள் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. இந்த நல்லிணக்க அரசாங்கம் அவர்களுடைய இந்த சொத்து அழிவுகளினுடைய ஒரு பகுதியையாவது தருவதாக கூறியிருந்தாலும் இதுவரையும் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் நன்மையை கருத்தில் கொள்ளாமலேயே கொழும்பில் காணாமல் போனோர் அலுவலகம் அமைக்கப்படுவதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட உறவுகள் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காணாமல் போன தனது பிள்ளையை 2015 தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிகழ்வு ஒன்றில் காண்பித்ததாகவும் எனினும் இதுவரை தனது பிள்ளை விடுதலை செய்யப்படவில்லை எனவும் தாயொருவர் தெரிவித்தார். ஆனால் டிவிலையும் போட்டவங்க 2015 தை மாதம் 5ஆம் தேதி டிவியில் போட்டவங்க, அதுக்கும் நான் எல்லா இடமும் பஞ்சு கொடுத்தேன், அதுக்கும் ஒரு முடிவு இல்லை. இப்போ நெட்டில் இறக்கியிருக்கிறாங்களேங்கிற பின்னடைய படத்தை நல்லாட்சி அரசாங்கத்தில் கடற்படையின் உதவியுடன் தென்னிலங்கை மீனவர்கள் கடல் வளத்தை சுரண்டி வருவதாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு அபிவிருத்தியும் நல்லாட்சி அரசாங்கத்திலும் தமது மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என மாவட்ட பிரஜைகள் உரிமைகளுக்கான அமையத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எதிர்கால நிலை வந்து கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எந்தவித அபிவிருத்தி நடவடிக்கைகளும் இந்த நல்லிணக்க அரசாங்கத்தினால் இடம்பெறவில்லை. அண்மையில் கூட முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள், இந்த நல்ல ஆட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் வருகை தருவதாகவும் அவர்கள் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு என்னுடைய பாவனைக்காக மக்களுக்கிடம் கையளிப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் எங்களுடைய மக்கள் அதை பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தவர்களை எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணடிக்கப்பட்டது. திட்டமிட்டோ எதிர்பாராமலோ ஜனாதிபதி எமது மாவட்டத்துக்கு வருகை தரவில்லை. அதாவது அவர் வந்து கையளிப்பதாக கூறிய நிலங்களும் இதுவரை எமது மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இவ்வாறு எமது மக்களை தொடர்ந்து வரும் ஆட்சிக்கு வரும் பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவருமே ஏமாற்றிய வண்ணமே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அது எமது இயற்கை வளங்களான காடுகள் பெரும்பான்மையானவர்கள் வந்து முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு எந்தவித இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு தாங்கள் தங்களுடைய தேவை இராணுவ தேவைகளுக்காகவும் மற்றும் தென்னிலங்கையில் தங்களுடைய பெரும்பான்மையினர்களின் தேவைகளுக்காகவும் இந்த நமது இயற்கை வளங்களை சூறையாடி அதை இயற்கையை அழித்த வண்ணம் இருக்கின்றன.